முருகா சரணம். அயிலும் மயிலும் சேவலும் துணை. சென்ற பதிவில் கந்தர் அந்தாதி பாடல் 47 பார்த்தோம். இன்று கோளறு பாடலாக சேயவன் புந்தி என துவங்கும் பாடல் எண் 48 பார்த்தோம். சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி கணிசாசரம் தக சேர்ந்த என்னில் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி போல் செங்கதிரோம் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே. சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தியின் நிசாசாரம் தக சேர்ந்த என்னில் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே. சொற்பிரிவு சேய அன்பு உந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வம்பு உந்தி இகல் நிசாச்சரம் தக சேர்ந்த என்னில் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே வரும் சேதம் என்றே. பதவுரை சேய அன்பு உந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த சேய அழகுடனும் அன்பு உந்தி மிகுந்த காதலுடனும் வனவாசமாதுடன் காணாறு பாய்கின்ற வள்ளிக்காட்டில் வாழ்ந்த வள்ளியுடன் சேர்ந்த காந்தர்பவனம் புரிந்த செந்தில் சேய செந்தில் குமர கடவுளே வம்பு உந்து நிகழ் இசாச்சாரான் தக வம்பு உந்து அருமையிலே மேம்பட்ட இகல் பகைமை உடைய நிசாச்சராந்தக ராட்சதர்களை அழித்தவனே சேர்ந்த எண்ணில் செந்திரமான தெய்வமே என்று குதித்தால் சேயவன் செவ்வாய் புந்தி புதன் பனிபானு சந்திரன் வெள்ளி சுக்கிரன் பொன் வியாழன் செங்கதிரோன் ஆதித்தன் சேயவன் அவனுடைய பிள்ளையாகிய சனீஸ்வரன் இவர்களின் வக்கிரத்தால் ஏற்படும் புந்தி தடுமாறவே தரும் சேதம் என்றே. புந்தி நமது சித்தத்தை தடுமாறவே மாறுபடச் செய்யும் தீமை இல்லாது போகும். ஒழிப்புரை வள்ளி நாயகனே அசுரர் குலாந்தகனே சின்னிற கடவுளே என்று முருகனை துதித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தீய விளைவுகள் இல்லாது போகும். இந்த பாடல் அவசியம் மனனம் செய்ய வேண்டிய ஒரு அருமை கொண்டது. நவகிரக தோஷத்தை நீக்க வல்லது, நல்ல புத்தியையும் யுக்தியையும் கூட்ட வல்லது. அதனால் இது கோளறு பாடலாகும். கந்தரலங்கார பாடல் நாளன் செய்யும் என துவங்கும் செய்வனின் கருத்தை கொண்டது. சம்பந்த பெருமானின் வேயிறு தோழி மங்கன் என்னும் கோளறு வரியும் போன்றது. சந்திரனே பனிபானு என்பது ஒரு அழகான பிரயோகம். பானு என்பது சூரியன், வெப்பமான கிரணங்களை வீசுபவன். அவனிடமிருந்து ஒளி பெற்று பனியை போல குளிர்ந்த கிரணங்களை வீசுபவன் சந்திரன். அதனால் சந்திரனே பனிபானு என்கிறார். சனி சூரியனின் மைந்தன். சூரியன் தன் தவத்தில் ஒரு பாலா போற்றி என்பது சனி பகவான் ஸ்தோத்திரம். கதிர்சேயே காகம் ஏறும் சனியனே என்பது நவக்கிரக ஸ்தோத்திரம். யமான் உஜாய நமக என்பது அர்ச்சனை நாமாவளி. யமனும் சூரியனுடைய பிள்ளை. யமனை தமையனாக உடைய சனி என்பது பரிபாடல் உரை. செவ்வாயை சேயவன் என்கிறார், அதாவது திவாகரம். செந்தி வண்ணன் சேயவை செவ்வாய் சிறந்த பெயரே என்பது திங்களம். புந்தி என்பது புதனை குறிக்கின்றது. புத்தி மிதுனம் பொருந்த என்பது பரிபாடல். புத்தி தூதன் பச்சை புதனே என்பது திங்களம். சூரியனுடைய 7 குதிரைகள் எந்த வரிசையிலே இருக்கின்றன என்பதை ஈரோடு மருத்துவர் MC ராஜமாணிக்கனார் அருக்கன் புகழ் புந்தி இந்து மந்தன் அந்தனம் சேய் என்று நம் மனிதரை பதியுமாறு அழகாக வரிசைப்படுத்தி சொல்லுவார். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வாழ்க வளமுடன் என்று சொல்லுவது போல ஒன்றும் பயப்படாதீர்கள் சேதமில்லை என்று குசலம் விசாரிப்பது போல பாடலை முடிக்கிறார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், நம்பினோர் கெடுவதில்லை, நான்கு முறை தீர்ப்பு என்று மூதுரைகளை அன்றாடம் கேட்டிருந்தாலும் கிரக தசை போதாத காலம் என்பனவற்றுக்கு கலக்கப்படுகிறோம். முந்தைய 47 பாடலில் ஜடம்பட யுகத்து கெடீர் என்று உறுதிப்பாட்டுடன் நம்மை தேற்றி, பின் இந்த பாடலில் நவகிரகங்களால் வரும் வரக்கூடிய பாதிப்பு அதாவது சேதம் இல்லை, எப்பொழுது முருகா செந்திலோனே என்று ஓதி வந்தால் போதுமே என தெளிவுபடுத்துகிறார். எல்லாம் அவன் செயல், அவன் என்று ஒரு அனுபவம் அசையாது என்றெல்லாம்
மேல்வாரியாக பேசினால் மட்டும் போதாது. அந்த திட நம்பிக்கையை நம் மனதிலே ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் வேரூன்றி இருந்து வழிநடத்த வேண்டும் என்பதையே உபதேசிக்கிறார் நம் குருநாதர். அதனால்தான் வெறும் வார்த்தை அல்ல, கடவுள் நம்மை நம்பினோரை காப்பது கரையேற்றுவது திண்ணம், ஜோதிட நூல்களை எண்ணி புந்தி கிளேசம் சோர்வு மன சஞ்சலம் தேவையற்றது என தெளிவுபடுத்துகிறார். ஆக நமக்கு வேண்டுவது மாறாத இறை உணர்வு, இடையறாத இறை நம்பிக்கை. இதற்கு வழிகாட்டி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று திருவாசக பாடலும், நன்றே பதியினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று அபிராமி பட்டர் பாடலும், இறைவா எதுதா அதுதா தானையே என்னும் நாகப்பட்டினம் திருப்புகழும் தான். யாவும் நன்மையே எய்தும் இதுவே தேவாசாரம். மதிவெளி பிறங்கின் விதிவெளி அடங்கும் என்பது பாம்பன் சுவாமிகள் ஞான வாக்கியம். அதையேதான் அருணகிரியார் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றி என்கிறார். இன்னும் சொல்ல போனால் விதிவெளி என்பதன் வேகத்தை, தாக்கத்தை, பாதிப்பை ஈஸ்வர சிந்தனை நாமஸ்மரணம் மடைமாற்றி விடுகிறது. எனவேதான் அத்தகைய குழப்ப நிலையில் நமக்கு தேவை புந்தி தடுமாறாமல் இருத்தல். அதற்கு இறையிடம் தஞ்சம் என்ற அறிவுரை சொல்வதெல்லாம் சரி, அது எப்படி கடைபிடிப்பது என்பதற்கு சான்று பல அருளாளர்கள் வாழ்ந்து காட்டியதே. அப்பர் பெருமான் வாழ்வில் சமணர்கள் இழைத்த கொடுமைகள் அநேகம். சுண்ணாம்பு காலவாயில் இருந்தும் குளிர்சாதன அறையில் இருந்து வருவது போல ஈசன் எந்த ஏடி நிழலே என்றார். சிறு கல்லே நீரில் அமிழ்ந்து போகும் பொழுது கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சியதற்கும் நற்றுணையாக நமச்சிவாயம் காத்தது எனில் விந்தை அல்லவா? ஆனால் உண்மை பாய்ச்சியது என்று குறிப்பிடுகிறார். அதாவது கல்லோடு பூட்டி கடலில் நன்றாக செலுத்தி அமிழ்த்திய நிலையிலும் கல் மிதந்ததே. இதை அப்பர் தன்னுடைய மற்றொரு தேவாரத்தில், கல்லினோடு என்னை பூட்டி அமணர் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீர் வயர் நீலக்குடியரன் நல்ல நாமம் நபிற்று உய்ந்தேன் என்றே என்கிறார். இதுபோல இதிகாச புராணங்களில் பல காணலாம். மகாபாரதத்தில் திரௌபதியை துகில் உரியும் கட்டத்தில் தானே மானம் காக்கும் காலை இறையருள் அன்றியும் இனி கோவிந்தன் தான் சரணாகுதி என்று முழு உணர்வு வந்ததும் உடனே காக்கப்பட்டாள். விஜயன் தீக்குடிக்க முற்படும் முன் கண்ணன் பட்டப்பகலை வட்ட திகிரியால் மறைத்து செய்தது, விஜயன் கர்ணன் நாகாஸ்திர பிரயோகம், பிரகலாதன் நாராயண மந்திரத்தால் திடு நம்பிக்கையிலே நரசிம்மரி வரவழைத்தது, இது போன்று பல உண்டு. பேதை படுக்கும் இழவு பூழ் அதிபகத்து ஆகலூர் உற்ற கடை என்பது குரல், புத்தி நாசாம் பிரணயஸ்திதி என்பது கீதை வாக்கு. பாமர சுவாமிகள் பாடுகிறார், பரிதி மதி சேயதி பொன்பளிங்கு சனி பாம்புகளும் விரிதலி நாள் வேளைகளும் மிக எடு நின்னடியவர்கட்குரிய நலம் புதியுமன்றி ஒருபொழுதும் படர் புரியா தெரியலரும் கொண்டெழிப்பார் சிவலோக சுந்தரனே. கந்தர் அந்தாதி பாடல் 48 விளக்கத்தை பார்த்தோம். கூற்றுவனா என்றார் சரித்திரத்தை பார்க்கலாம். கூற்றுவர் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். கலந்தை என்னும் பதியிலே கூற்றுவர் என்னும் குறுநில மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் சிவபெருமானது திருநாமத்தினை நாள்தோறும் ஓதியும் சிவனடியார் பாதம் பணிந்தும் ஒழுகினார். அவ்வொழுக்கத்தின் வலிமையாலே தோல் வலிமையாலே நால்வகை சேனையும் சிறக்கு பெற்று மாற்றாருக்கு கூற்றுவன் போல விளங்கினார். தம் தோல் வல்லமையால் பல போர்களிலும் பல அரசர்களையும் வென்று அவர்களது வள நாடுகளையெல்லாம் கவர்ந்தார். மணிமுடி ஒன்றிய அரசர் திருவெல்லாம் உடையராய் விளங்கினார். சிவனார் மேல் ஆழ்ந்த அன்பும் பெரும் பக்தியும் கொண்டமையால் கூற்றுவ நாயனார் என்று ஆனார். ஆனால் இவரின் இயற்பெயரை அறிய இயலவில்லை. கூற்றுவ நாயனார் இறைமனின் திருக்கோவில்களில் சிறந்த தலமான தில்லையிலே முடிசூட்டிக் கொள்ள ஆர்வம் கொண்டார். அதே சமயத்திலே சோழர்களின் மணிமுடியை திரைவாழ் அந்தனர் காத்து வந்தார்கள். மணிமுடி சூட்டி கொடுக்கும்படி அதனை சூட்டும் உரிமையுடைய திரைவாழ் அந்தனர்களை கேட்டுக்கொண்டார். அவர்கள் சோழ குல முதல்வர்களுக்கு அன்றி முடிசூட்ட மாட்டோம் என்று மறுத்து தம்மில் ஒரு குடும்பத்தாரை மட்டும் தில்லை ஆடல் அரசனுக்கு வழிபாட்டினை நடத்தவும் சோழ அரசனின் மணிமுடியை பாதுகாக்கவும் சோழ நாட்டில் விட்டுவிட்டு ஏனையோர் சேர நாட்டிற்கு புலம்பெயர்ந்தார்கள். திரைவாழ் அந்தனர்கள் சோழ நாட்டினை விட்டு சென்றதற்கான காரணம் தெரியாமல் கூற்றுவ நாயனார் வருந்தினார். அது கண்ட கூற்றுனார் மனம் தளர்ந்து முடியாக உமது பாதம் பெற வேண்டும் என்று ஆடவல்லாரை பரவி அந்நினைவுடன் புயின்றார். அன்று இரவு மந்திராடும் பெரும் கூற்றர் எழுந்தருளி
தமது திருப்படிகளையே முடியாக அவருக்கு சூட்டிய அருள அவற்றை தாங்கி அவர் உலகினை தனியாக்கி புரிந்தார். இறைவர் கோயிலெல்லாம் உலகு வாழ பூசி புரிவித்தனர். இவ்வாறு உம்பர் மகிழ நல்ல அரசாட்சி புரிந்திருந்து உமையொரு பாகன் திருப்படி சேர்ந்தார். கூற்றுமநாயனார் குரு பூஜை ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பின்பற்றப்படுகிறது. இறைவனின் திருவடி தாமரைகளையே திருமுடியாக ஏற்றுக்கொண்ட கூற்றுமநாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் ஆர்கொண்ட வேற்கூற்றன் கலந்தை கோரடியே என்று போற்றுகிறார். திரு சித்தம்பலம் குருகாசரணம் குகார்ப்பணமஸ்து.